Hi friends, welcome to Just Try Foods. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சவ் சவ் பருப்பு குழம்பு. எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். 10 to 20 minutes இந்த குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு மீடியம் கிளாஸ் துவரம் பருப்பு, ரெண்டு ஸ்மால் சைஸ் ஆனியன், ஒரு சவ் சவ் நல்லா பெருசாகவே இருக்குது, 6 to 7 பச்சை மிளகாய், 2 தக்காளி, தேங்காய் 2 to 3 பீசஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்த ஒரு மீடியம் கிளாஸ் ஆஃப் துவரம் பருப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிவிடுங்க. 3 மீடியம் கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்து ஒரு பூண்டு நல்லா உரித்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு சேர்க்கறதுனால பெருங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லது. அடுத்தது அதில் 1 ஸ்பூனு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 6 to 7 பச்சை மிளகாவை சின்ன உடச்சி 2 உடச்சி போட்டிருக்கேன். அடுத்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதில் பாதி வந்து சின்னதாக கட் பண்ணி இந்த வாட்டரில் ஆட் பண்ணிவிடுங்க. தக்காளி 2 தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு மிக்சி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்த 3 to 4 பீஸ் தேங்காவை சின்னதாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சொன்ன பாதி வெங்காயம் வந்து இன்னும் இருக்குல்ல, அந்த வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இதே மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூனு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வாட்டர் இல்லாமல் நீங்கள் அரைக்கணும். துருவுனா இந்த மாதிரி தேங்காவை வந்து வாட்டர் இல்லாமல் துருவுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம துருவி எடுத்தாச்சு. அதை இப்போது நீங்கள் ஆல்ரெடி போட்ட வாட்டர் வந்து கொதிச்சிட்ருக்கு குக்கரில் வச்சது, அதுக்குள்ளே இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சவ் சவ்வை. நான் வந்து பெரிய சவ் சவ்வாக இருக்குது, உங்களுக்கு எந்த மீடியம் சைஸில் இருந்தாலும் சரி அந்த சவ் சவ்வை ஆட் பண்ணிவிடுங்க. ஆனால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு சவ் சவ் வந்து கரைஞ்சிடணும். அந்தளவுக்கு எத்தனை விசில் விடணுங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு குக்கரில் பருப்பு ஆட் பண்ணோன்னா அடுப்பில் வச்சுட்டு இதெல்லாம் ஆட் பண்ணலாம். இல்லை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கூட அடுப்பில் வைக்கலாம். வெந்துனாலும் உங்கள் விஷ் தான். இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் எப்படி இருக்குது. எல்லா சவ் சவ்வும் நம்மளுக்கு கரைஞ்சிருக்கும். இதை வந்து வாட்ரு எல்லாத்தையுமே வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் அந்த பருப்பு, காய், நம்ம ஆட் பண்ண தக்காளி அது மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த பவுலில் நீங்கள் வந்து குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த பவுலில் அந்த வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிட்டு நான் வந்து எல்லாத்தையும் ஒரு மஸ்த வச்சு கடைய போகிறேன். நீங்கள் ஆட் பண்ண தக்காளி, வெங்காயம், இல்லை பச்சை மிளகாய் இருக்கட்டும், இல்லை காயாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் மத்தால் கடையிறப்போ நல்லா மசிஞ்சிடணும். உங்களுக்கு மத்து கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் கூட ஒரு வாட்டி போட்டு எடுத்துடுங்க. இப்போ மத்துலே நான் நல்லா கடைஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ எந்த பவுலில் பருப்பு குழம்பு வைக்க போகிறனோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி பருப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க வெந்தப்போ. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். திக்காக வேணுங்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் வந்து 2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தாளிச்சிடலாம். தேவையான பொருட்கள் கடுகு, கருவேப்பிலை, 1 ஸ்மால் சைஸ் ஆனியன், 4 to 5 வரமிளகாய். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் 2 பிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வெங்காயம் வச்சதுக்கப்புறம் அதை அந்த குழம்புல ஆட் ஊற்றிடுங்க. சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்டில் கருவேப்பிலை. இப்போது நல்லா நீங்கள் ஆட் பண்ண வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே நீங்கள் அந்த குழம்புல தாளித்ததை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போது அந்த பருப்பு குழம்பை அப்படியே ஸ்டவ்வில் வச்சுடுங்க. 1 நிமிஷம் மட்டும் அது வந்து கொதிக்க விட்டுறாதீங்க, சூடு பண்ணுங்க, அவ்வளோதான். எதுக்குன்னா நம்ம கடைஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வாட்டர் வேணுமோ நம்ம குழம்புக்கு ஆட் பண்ணுறோம், பச்சை தண்ணி தான் ஆட் பண்ணுறோம். அதனால் நம்ம எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் மட்டும் அதை சூடு பண்ணுங்கள்.
சூடாகிட்டு இருக்கும்போதே குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா சவ் சவ் பருப்பு குழம்பு ரெடி. இது வந்து தோசை, சப்பாத்தி, எல்லா இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 20 minutes தான் ஆகும், ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குழம்பு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறது என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க.